ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்பவே சூப்பராக இருக்கோம். குட்டி சம்மர் வெக்கேஷனில் வீட்டில் இருக்கிறதுனால லஞ்சுக்கு அப்புறம் டின்னர்னு ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஈவினிங் ஒரு 6 o'clock ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு அது திருப்தியாக இருந்த மாதிரி இருக்குது. ஸ்நாக்ஸ் டைமுங்கும் போது லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 4 மணிக்காவது வேலையை ஆரம்பித்தா தான் அவங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்க சரியான டைமாக இருக்கும். குட்டீஸ்க்கு ரிப்பீட்டடாக எந்த ஸ்நாக்ஸும் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சனாலும் வித்தியாச ஸ்நாக்ஸ்களாக கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு நான் சின்ன பிள்ளையில் சாப்பிட்ட எனக்கு பிடிச்ச சின்ன ஸ்நாக்ஸ்களை நான் இப்போ ரெடி பண்ணி சாப்பிடுதே கிட்ஸுக்கும் சாப்பிட கொடுக்கேன். அவங்களுக்கும் அதே அளவு இது பிடிச்ச மாதிரி இருக்கும். ஒரு நாள் ஸ்வீட்டான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கேன்னா மறுநாள் கொஞ்சம் காரமான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஏதாவது ஒரு நாள் சமாளிக்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடையில இருந்து வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா இல்லவே இல்லை, முடியாது, வீட்டில் ரெடி பண்ணி கொடுங்க, ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு ஒரு ராகம் போடுவாங்க. ரெஸ்ட்டுக்கு அப்புறம் டைரக்டா கிச்சனுக்குள்ள போனா கொஞ்சம் சோம்பேறித்தனமா இருக்கும். அதனால சைடு வேலைகள் கொஞ்சம் முடிச்சு வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே என்ட்ரு ஆகுது. உள்ளே போய் பார்த்து இன்றைக்கி என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது கொஞ்சம் வாழைப்பழம் இருக்குது, அதுவும் கதிலிப்பழம். கதிலிப்பழத்தில் பணியாரம் செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது கோதுமை பணியாரமாக ரெடி பண்ணோம்னா கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸும் கூட. கதிலிப்பழத்தில் இருக்கிற புளிப்பு பணியாரத்துக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டே கொடுக்கும். கதிலிப்பழத்து கூட கோதுமை மாவு முட்டையும் வச்சு ஒரு சிம்பிளான கோதுமை பணியாரம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா பழுத்த கதிலிப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். தோலை உரித்து ஒரு 5 பழத்தை உள்ள சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுறதேன். நல்லா சாஃப்டாக மசிக்கணுங்கிறது இல்லை, லைட்டாக மசிச்சு விட்டால் போதும். ஏன்னா இதை நான் மிக்ஸில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் 6 கதிலிப்பழத்தை மசிச்சு வச்சுருக்கேன். இது கூட இப்போ ஒரு 5 முட்டையை உடச்சி உள்ள சேர்த்துறதேன். நாட்டுக்கோழி முட்டையாக சேர்த்திங்கன்னா சைஸு சின்னதாக இருக்கும், அதனால கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இது ப்ராய்லர் முட்டை தான், அதனால 5 முட்டையை சேர்த்துருக்கேன். கூடவே இனிப்புக்காக தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கிட்டேன். 1/2 கிலோ கோதுமை மாவையும் உள்ள சேர்த்துக்கிடுறேன். நெக்ஸ்ட்டாக கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துருக்க. சோடா உப்பு நல்ல பணியாரத்தை சாஃப்ட் ஆக்கிரும். உப்பு சேர்த்துருக்க இனிப்பை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் ஓகே தான். இப்போ இந்த அளவுக்கு ரஃபாக மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் மாற்றி ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிடுறேன். இப்படி அடித்து சேர்க்கறதுனால எந்த கட்டிகளும் இருக்காது, எல்லாம் நல்லா சாஃப்டாக மிக்ஸ் ஆயிரும், பணியாரமும் நல்லா சாஃப்டாக வரும். அடித்த மாவை ஒரு 15 மினிட்ஸ் தனியாக எடுத்து வச்சிடலாம். பணியார பேனை க்ளீன் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு ஏற்றிட்டு அதுக்கப்புறவு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கிடுறேன். நெய்க்கு பதிலாக தேங்கானை சேர்த்திங்கன்னா இன்னும் வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரில் நல்லாயிருக்கும். பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு புளிச்சிருக்குன்னு. சோடா உப்பு சேர்த்துருக்கிறதுனால நல்ல பபுள்ஸாக இருக்குது. பேட்டரை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மாவை ஒவ்வொரு குழியிலையும் அளவாக விட்டுக்கிடுறேன். மீடியம் ஃப்ளேமில் இருக்கிறதுனால 5 மினிட்ஸில் ஈஸியாக குக் ஆயிரும். ஒரு சைட் நல்லா கோல்டன் ப்ரௌனாக குக் ஆனதும் அப்படியே மாற்றி விட்டுருதே. ஒரு 3 நிமிஷத்தில் அடுத்த சைடும் நல்லா குக் ஆயிரும். இப்போ சுட சுட கோதுமை பணியாரம் ரெடி. அதுவும் கதிலிப்பழம் போட்டது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். என்ன வேலை செஞ்சாலும் ஜெசிகாவோட ஹெல்ப் இல்லாமல் பண்ணுனா அது ஃபுல்ஃபில் ஆகாது. அதனால ஜெசிகா அவளோட ஹெல்ப்பையும் பண்ணி கொடுத்தா. போன வாரம் ஃபுல்லுமே கடுமையான வெயில், அடிக்கிற காற்றே அனல் காத்தா இருந்துச்சு. ஆனால் இந்த வாரம் அப்படியே சேஞ்ச் ஆகி வெயிலும் இல்லை மழையும் இல்லை, அப்படி ஒரு கூறாப்பு போட்டுக்கிட்டே இருக்குது. இந்த டைமில் சாப்பிட்டதுக்கு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
யார் இது? என் பெண்ணு குட்டியா? என் செல்லும்ல வாங்க போய் பார்த்துட்டு. அண்ணங்க உள்ள இருக்கா போ. வந்தோன்னு என்ன கம்ப்ளைண்ட் அங்க? இதை கால கால காட்டுதான்பா. தாத்தாவா அடிச்சாங்க பிள்ளைய? எப்ப நீங்கள அடிச்சிருக்கீங்க? யோசிக்காம்பா யார சொல்ல. எஸ்கேப். ஜெரி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? அப்பா வந்ததுனால சரி சுட சுட டீ குடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி இங்கே டீ போட ஆரம்பிச்சேன். எப்பவுமே அப்பாவும் நானும் க்ரீன் டீ குடிக்க ரொம்ப விரும்புவோம். பனியாரம் இருக்கிறதுனால கூட சேர்த்து நல்லா மசால் டீ குடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி மசால் டீ போட்டுட்ருக்கேன். மசால் டீக்கு என்னெல்லாம் ஆட் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பச்சை மல்லி சேர்க்கேன், ரெண்டு மூணு மிளகு, ஒரு துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, ரெண்டு ஏலக்காய், கொஞ்சமாக இஞ்சி. மசால் டீக்கு மிக்சியில் போட்டு அடித்து சேர்க்காமல் இதே மாதிரி தட்டி போட்டோம்னா அதோடய ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். இப்போ 2 கப்பு டீ வைக்க போகிறேன். அதனால 1 கப்பு அளவு தண்ணியும் சேர்த்து கொஞ்சமாக டீ பவுடரும் சேர்த்து கொதிக்க விட போகிறேன். இந்த டிகாஷனில் நல்ல இந்த மசாலாக்களோட ஃப்ளேவர்லாம் இறங்கி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்காக தான் இதை தனியாக கொதிக்க வைக்கேன். அதேமாதிரி பாலையுமே தனியாக கொதிக்க வச்சுருவேன். அப்போ பால் நல்லா கொதித்த பிறகு இதுக்குள்ளே ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நிறைய டீ போடும் போதுமே டிகாஷன் மட்டும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக பாலை காய்ச்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டம்ளர் தண்ணி நான் டிகாஷனில் கொதிக்க வச்சுருக்கேன். இன்னும் 1 டம்ளர் பால் எடுத்து தனியாக கொதிக்க வச்சுருதேன். நல்லா இருக்கா? டேஸ்டாக இருக்கா? எம்மியா இருக்கா? இப்போ மசாலா நல்லா கொதிச்சு டிகாஷனும் நல்லா சூப்பராக மணக்க மணக்க ரெடி ஆகிட்டு, இப்போ கொதிச்சிட்ருக்க பாலையும் சேர்த்து உள்ள சேர்த்து அந்த பாலோட ஸ்மெல்லு மாற ஒரு 2 or 3 minutes நல்ல பபிள்ஸ் வந்துச்சுன்னா சூப்பரான மசால் டீ ரெடி. அப்பாவுக்கு கொஞ்சம் சுகர் கம்மியாகவும் எனக்கு கொஞ்சம் சுகர் அதிகமாகவும் போட்டு ஆளுக்கு 1 கப்பில் டீ எடுத்தாச்சு. டீயோட வாசமே உண்மையில் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்த மாதிரி இருக்கும். சிப்பாய் சிப்பாக குடிக்கும் போதே நமக்குமே அது ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கும். பென்னி என்ன பண்ணுறீங்க? வாட் ஹேப்பன்ட்? கோன் அச்சி, எங்கே போகிற? காரில் போறியா? அடிக்க கூடாது ஜெரி, பென்னே அடிக்க கூடாது. நோ நோ பென், பெரியமா சாரு கச்சிச்சி.
டூ டேஸில் கொஞ்சம் வெளியில் போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கான பேக்கிங்காக கொஞ்சம் மேலேருந்து பேக்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சு என்னென்ன ட்ரெஸ் கொண்டு போகலான்னு சொல்லி அதையும் அயன் பண்ணி எடுத்து அப்படி பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சைட் பை சைடாக அந்த வேலைகளும் போய்கிட்டே இருந்துச்சு. நான் மட்டும் போகல, கிட்ஸையும் கூட கூட்டிகிட்டு போகிறேன். என் ஹஸ்பண்ட் வரல அப்படிங்கிறதுனால ஃபுல் பொறுப்பு டென்ஷன் எனக்கு மட்டும்தாங்கிறதுனால ஞாபகம் வர நேரம் கிட்ஸுக்குள்ளதையுமே தனித்தனியாக எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எங்க போனேங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிடுறேன். மொத ஆள வந்து பைக்ல ஏறி இருக்கிய பெண்ணு. பெண்ணு எங்க வீட்டுல நின்னு அவ்வளவுதான், சமாதானமாயாச்சு. ஜெசிகா ஆகாஷ் கொஞ்சம் வளர்ந்ததுனாலையோ என்னமோ தெரியல, எங்கள் வீடு ரொம்பவே அமைதியாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஜெரி பென்னு கூடவே எங்கள் ஜெய்ஸ் வந்தாச்சு அப்படின்னா வீடே சவுண்டாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருந்த மாதிரி இருக்கும். கச்சப்பச்சை கச்சப்பச்சான்னு சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன நம்மளுக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும், ஆனால் வந்து எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த குட்டிஸ் எப்போ வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒரு 1 hour வீட்டுக்குள்ளே இருந்து விளையாடுறாங்க அப்படின்னா அந்த ஈவினிங் டைம் ஆனதுமே வெளில மண்ணில் விளையாடுறதுக்காக வெளியில் வந்துருவாங்க. ஜெசிகா ஆகாஷுமே கொஞ்சம் சைக்கிள் ஓட்டுறதுக்காக அந்த ஈவினிங் டைமில் தான் வெளியில் வருவாங்க. ரோடு சைடில் விளையாடுறதுனால ஜெரியும் பெண்ணையும் கொஞ்சம் கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும், சத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா குட்டீஸில் கவனிக்காமல் ரோட்டுக்கு போயிடக்கூடாது அதுக்காக. அதே மாதிரி ஜெரி குட்டி கொஞ்சம் வளர்ந்துட்டா அப்படிங்கிறதுனால ஆகாஷ் கிட்டேயும் ஜெசிகா கிட்டேயும் கொஞ்சம் வம்பெழுப்பா. ஆனால் பெண்ணு குட்டி பையன் அப்படிங்கிறதுனால அண்ணன் அக்கான்னு சொல்லி சமாளிப்பான். அதனால ஜெசிகாக்கும் ஆகாஷுக்கும் இப்போ என்ன விஷயம் நடந்தாலும் பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஜெரியை கொஞ்சம் விருப்பேத்தி பார்ப்பாங்க. நான் தானே வீடியோ எடுத்தேன். பென் பெருமாக்கு ஹாய் சொல்லு. அண்ணே உள்ள கூட்டு போகாத. சரி கேக் மண்டலாம் விளையாடக்கூடாது. பெனி சொல்லு. நைட்டும் ஆச்சு, வெளியில் விளையாண்ட பிள்ளைங்களை குளிப்பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே போது போதுன்னு ஆகிட்டு, அதுவும் ஜெரியும் பெண்ணியும் குளிப்பாட்டி எடுக்கிறதுக்குள்ளே தண்ணியை விட்டு வெளியில் தூக்கணுனாலே ரொம்ப கஷ்டம். போன விலாகில்
போட்டுக்கிட்டு இருந்த ஒர்க்கை உங்கள்கிட்ட காட்டியிருந்தேன். இதுக்குரிய சாரீ என்ன, நான் அதுக்கு மேட்சிங்காக எப்படி சீக்வென்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன், எப்படி ஆட் பண்ணியிருக்கீங்கிறத உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். இப்போது ஃபைனல் அவுட்புட்டையும் உங்கள்கிட்ட காட்டுதேன்னு சொல்லியிருந்தேன். இதுதான் சாரீ, இந்த சாரீ தான். இதில் வர ரெட் கலரில் ப்ளவுஸை எடுத்துருக்கிறதுனால அந்த ப்ரௌன் கலரில் சீக்வென்ஸ் செலக்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுதான் பேக் நெக்கு. உள்ள உள்ளதை கட் பண்ணி எடுத்த பிறகு நீட்டான ஒரு ஃபினிஷிங்காக இருக்குது. அதேமாதிரி ஸ்லீவும் நீட்டாக அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட் நெக்கும் சூப்பராக இருந்திருக்கு. ப்ளவுஸு அவங்களுக்குமே ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நீட்டாக பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க. நீ பார்க்கும்போது உங்களுக்கு இந்த சாரீக்கு நான் போட்டிருக்க ப்ளவுஸ் ஒர்க் வந்து நீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்களோட விருப்பத்தையும் ஒரு லைக் மூலமாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவினிங் இப்படி தான் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சுது. உங்களுக்கும் இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் இன்னொரு வித்தியாசமான ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.